டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சீதா. உடல்ல நம்ம உடல ஜாயின்ட்ஸ்ல அதிகமான பெயின் நிறைய பேருக்கு இருக்கும். குதிகால் வலி இருக்கு, ஆங்கிள் ஜாயின்ட்ஸ்ல பெயினோ இல்ல நீ ஜாயின்ட்ஸ்ல பெயினோ பார்க்க முடியுது. இதுல தோள்பட்டை வலி நிறைய பேருக்கு நம்ம பார்க்கறோம். அதுல வந்து நம்ம மூமெண்ட்ஸே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிற மாதிரியான ஒரு கண்டிஷன், சிவியர் பெயின் இருக்கும். இதுதான் நம்ம ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரோஷன் ஷோல்டர்னா நம்ம தோள்பட்டையை அசைக்கவே முடியாத அளவுக்கு சிவியர் பெயின் நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, டிரைவிங் ரொம்ப நேரம் பண்ணுறோம், இல்லை நம்ம தெரியாமல் ஒரு நாள் ஃபுல்லாகவோ இல்லை தொடர்ந்து ஒரே சைடே நம்ம வந்து பேலன்ஸ் இல்லாமல் நம்ம தூங்கும்போது இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் தூங்குற கண்டிஷன் இருந்துச்சுனாலும் ஃப்ரோஷன் ஷோல்டர் வரும். வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரியான கண்டிஷனில் ஃப்ரோஷன் ஷோல்டர் முக்கியமாக பெண்களை இது அதிகமாக தாக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து தோள்பட்டை தாழ்வலின்னு சித்த மருத்துவத்தில் சொல்வோம். அதாவது இதில் நம்ம தோள்பட்டை சுற்றி இருக்கக்கூடிய கேப்சூல்ஸ் எல்லாமே ஒரு இன்ஃப்ளமேஷன் உள்ளே இருக்கக்கூடிய சைனோவில் ஃப்ளூயிட் குறைஞ்சி இன்ஃப்ளமேஷன் ஆனதுனால சுருக்கம் ஏற்படுது. சுருக்கம் ஏற்படும் போது தான் அதிகமான வலியானது நம்மளால் உணர முடியும். ஸோ கைகளை தூக்க முடியல, கையை இறக்க முடியல, தோள்பட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண முடியலன்ற மாதிரியான கண்டிஷன் இருக்கும். பெயின் ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும். தோள்பாட்டில பர்டிகுலரா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அதிகமா நம்ம கை வச்சு தொட்டோம்னா ரொம்ப வலி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதற்கு என்ன பண்ணலாம்னா, மிக எளிமையான முறையில சித்த மருத்துவத்தில் இதற்கான தீர்வுகள் இருக்கு. ஆனா இது கொஞ்ச நாள் விட விட என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து ஒன்றரை வருடத்திற்குள்ளேயே நம்ம தோள்பாட்டையை சுத்தமா அசைக்கவே முடியாத அளவுக்கு வலி வந்துடும். ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க நிச்சயமாக இது ரிவர்சபிள் தான், குணமாயிட்டு நமக்கு பூரண குணத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு சொல்ற கண்டிஷனுக்கு மெயினாக நம்ம எக்ஸ்டர்னல் தெரப்பி ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னல் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒட்டடம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து எரிக்கிளை தைலமோ இல்லை நம்ம பிண்ட தைலமோ பயன்படுத்தி இல்லை தன்வந்திர தைலமோ பயன்படுத்தி இதற்கு குணம் பெறலாம். தைலத்தை நல்லா அப்ளை பண்ண ஒரு நாளைக்கு 3 முறை இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ தோள்பட்டையில் வலி இருக்கக்கூடிய இடத்துல இந்த தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒட்டடம் கொடுக்கணும். ஸோ இந்த ஒட்டடம் கொடுக்கும்போது நம்ம ஆமணக்கீழையோ இல்லை எருக்கீழைகளோ ஏதாவது இருந்ததுன்னா அதை சூடு பண்ணி ஒரு துணியில கட்டி நம்ம ஒட்டடம் கொடுத்தா இன்னும் கூடுதல் பலனே நமக்கு கொடுக்கும். ஒட்டடம் கொடுத்துட்டு கொஞ்சம் வெந்நீர்ல நம்ம குளிச்சிட்டோம்னா ஒரு நாளைக்கு 2-3 முறை இதை ஃபாலோ பண்ணும்போது அதிகமான பலனை தரும். இல்லை தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம பேசிக்கா வேற என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு. முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு பொதுவா வாத நோய்களை குறைக்கும், உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வலிகளை குறைக்கும் ஆற்றல் இருக்கு. இதையுமே நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம். அடுத்தது லட்சக்கொட்டை கீரை, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இந்த கீரைக்கு அதிகமாக இருக்கு. நம்ம தோட்டங்கள் எல்லாம் பார்த்துருப்போம், இது வந்து அழகுக்காக ஒரு மர வகையை சேர்ந்தது. இந்த இலைகளை நம்ம கூட்டு மாதிரி சிறுபருப்பு சேர்த்து தினமும் சாப்பிடலாம், இல்லை இஞ்சி சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் மிளகு சேர்த்து சூப் மாதிரி குடிக்கும்போது தோள்பட்டை வலி மட்டும் இல்லாமல் உடலில் எங்கெல்லாம் வலி இருக்கோ அதிகமான வலியை குறைக்கும். இதையும் தாண்டி அதிகமான சிவியர் பெயின் இருக்கும்போது இதற்கு குறுந்தொட்டி வேர் சூர்ணமும் நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வரோம். இப்போ தோள்பட்டை வலியில கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நான் சொன்ன இந்த குறிப்புகளை நிச்சயம் பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.